ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எதை பற்றினதுன்னா, அதிசய மூலிகைன்னு சொல்லப்படுற நாயுருவி செடி தாங்க. வயல்வெளிகள்லையும் சாலை ஓரங்கள்லையும் தாராளமாக காணப்படுகிற இந்த நாயுருவி பல்வழியிலிருந்து பாத நோய் வரைக்கும் சகலத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. அந்த வகையில் இதனோட பயன்களை இந்த பதிவில் நாம் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். அதிசய மூலிகைன்னு சொல்லப்படுறது இந்த நாயுருவிங்க. வயல்வெளிகளில் சாலையோரங்கள்னு சகல இடங்கள்லையும் காணப்படுறது தான் இந்த நாயுருவி. மலைகளில் வளர்ற நாயுருவி பாறைகள்லையும் வளரும். இதோட வேர்கள் தொலைச்சி மேலேறி வளர்றதால இது கல்லுருவின்னு சொல்லுவாங்க. எல்லா இடங்களிலும் காணப்படுற இந்த செடியோட முட்கள் சூழ்ந்து காணப்படுற கதிர்கள் ஆடையில் ஒற்றை இயல்புடையது. ஆனால் இதனோட பயன்களை நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒட்டுனா ஒட்டிக்கிட்டுமேனு தான் சொல்லுவீங்க. நாயுருவி பொதுவாக பல வகையான அற்புத மருத்துவ குணங்களை கொண்டு இருக்குது. இது சிறுநீரை அதிகரிக்கும், உடல் நலிவை போக்கும், உடலையும் மனதையும் பொலிவாக்கும். நாயுருவி பேஸ்டாகவும் ப்ரஷ்ஷாகவும் நாம் பயன்படுத்தலாம். முன்னோர்கள் இன்று மாறி அன்னைக்கு பேஸ்ட் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணலை, நாயுருவி வேற ப்ரஷ்ஷாகவும் பேஸ்டாகவும் பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. நாயுருவி வேர் பற்களில் வெளிரித்த கரையை நீக்கி இயல்பான நிறத்தை அடைய வைக்கிறதோட பற்களில் படுகிற தொற்றுகளையும் அழிச்சு நீக்கி கூட தன்மை இருக்குது. சூடான குளிர்பானங்களையும் புகைகளையும் தவிர்த்து 48 நாட்கள் தொடர்ந்து நாயுருவி வேற பல் துளக்கிட்டு வந்தீங்கன்னா மனமும் தெளிவடைஞ்சு முகமும் பொலிவாகும், பேச்சில் வசீகரம் பிறக்கும்னு சொல்கிறாங்க முன்னோர்கள். இந்த நாயுருவி செடிகளில் இருக்கிற கதிர்கள் இருக்கிற மாதிரியே நாயுருவி அரிசின்னு சொல்கிறாங்க. இதை சேகரித்து அரிசி மாதிரி சமைச்சு சாப்பிட்டு வந்தால் எவ்வளவு நாட்கள் ஓடினாலும் பசி எடுக்காது, உடலும் தெம்பாக இருக்குன்னு சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. மீண்டும் பசி எடுக்கணும்னா மிளகு சீரகம் வறுத்து தண்ணீரில் கொதிக்க வச்சு பருகி வரலாமா. இதோட தினையரிசி மூங்கிலரிசி சேர்த்து இடித்து இந்த கலவையை தினமும் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு வந்தால் உடல் அபார ஆற்றல் மிகுந்த சக்தி பெறும்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் அஷ்டகர்மா மூலிகைன்னு சொல்லப்படுற இந்த மூலிகையை இந்த நாயுருவி கொண்டு தான் தயாரிக்கிறாங்க. உடல் சோர்வையும் நீக்குது, பசியையும் நீக்குது. காடு மலைகளில் வாழ்கிற முனிவர்களுக்கெல்லாம் முனிவர் தான் இந்த நாயுருவின்னு சொல்கிறாங்க. நாயுருவியில் சிகப்பு வண்ணத்தில் செடிகளில் தண்டுகள் காணப்படுறத பெண்பாலனும் அதே உயரிய மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. மனிதனோட உடல் வியாதி மட்டுமல்ல மனவியாதிக்கும் மருந்தாகுது. அஷ்டகர்ம மூலிகைன்னு சொல்லப்படுற குணத்தால சென்னாயுருவி வேற தொழில் வளம் செல்வம் சேர வசிய பொருளாகவும் அந்த காலத்துல பயன்படுத்திருக்கிறாங்க. சென்னாயுருவி வேற பாலில் கொதிக்க வச்சு நிழல்ல உலர்த்தி பின்னாடி தூளாக்கி தினமும் 2 வேளையில பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தா அனைத்து வகை மன பாதிப்புகளும் இதய படப்படப்பு தூக்கமின்மை வியாதியும் விலகுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பற்கள பிடுங்க வேண்டிய இடங்கள்ல கடும் பல்வலி உண்டாகும். சென்னாயுருவி வேற பாறை உப்போட சேர்த்து பல் துளக்கிட்டு வந்தீங்கன்னா பல்வலி விரைவில் நீங்கிடும். சிறுநீரக பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடியது தான் இந்த சென்னாயுருவி. இளம் சென்னாயுருவி செடி இலைய சாறு எடுத்து நீர்ல கலந்து சூடாக்கி தினமும் 2 வேளை பருகி வந்தா சிறுநீரக பாதிப்பு யாவும் சீராகி சிறுநீர் இயல்பா புரியும். சிறுநீரக கட்டிகள் சிறுநீரக கருக்கள் மாதிரி பிரச்சனைகளும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் மாதவிலக்கு கோளாறு உடலில் அதிக நீர் கோர்க்கறதும் சரியாகும். சென்னாயுருவி வேற நல்லெண்ணெயில் போட்டு தைலம் மாதிரி நல்லா சுண்டினதுக்கப்புறம் சேகரித்து வச்சு மூக்கில் 2 சுளையை விட்டு வந்தால் தீராத தலைவலியும் விரைவிலும் நீங்கன்னு சொல்கிறாங்க. நீண்ட நாளாக மலச்சிக்கலால் அவதிப்பட்டு வர்றவங்க சென்னாயுருவி இலையை நீரில் நல்லா கொதிக்க வச்சு குடிநீராக பருகி வந்தால் எத்தகைய நாள்பட்ட மலச்சிக்கலும் நீங்கி உடனே பேதியாகி வெளியாருன்னு சொல்லப்படுது. சென்னாயுருவி இலைய வாரத்துக்கு 1 தடவை சமையல கூட்டு பொருளாகவோ இல்லைன்னா கடைஞ்சி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு வந்தா இருமல் குறைஞ்சி நுரையீரலில் தேங்கியிருக்கிற சளி உடல்ல இருந்து வெளியேறும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சென்னாயுருவி இலையோட கொஞ்சமாக மிளகு சேர்த்து பனவளம் சேர்த்து மையை அரைச்சி சாப்பிட்டு வந்தால் எல்லா வகை ஜுரமும் விலகி போகும்னு சொல்கிறாங்க. மிக தீவிர ஜுரத்துக்கு சென்னாயுருவி இலையோட ஜீரகம் சேர்த்து சூடாக்கி சாப்பிட்டு வந்தால் கடும் ஜுரமும் வெள்ளமும் விலகிடும். அது மட்டும் இல்லாமல் 1 நாளைக்கு 5 விதத்தில் இடித்த சென்னாயுருவி இலையோட தேங்காய் எண்ணெயை சேர்த்து சூடாக்கி அடிப்பட்ட காயங்களில் நெடுநாள் புண் இருந்தாலும் அதில் சீல்வடிகிற நிலைமை இருந்தால் கூட அது மேலே
இந்த எண்ணெய் கலவையே தினமும் சீரான இடைவெளியில தடவி வந்தீங்கன்னா காயங்கள் விரைவில் ஆறிடுன்னு சொல்லப்படுது. சென்னாயுருவி இலையோட துளசி இலையை கலந்து எடுத்து விரல் கடை அளவுக்கு தினமும் சாப்பிட்டு வந்தா விசப்பூச்சி கடி கூட குணமாகும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மலச்சிக்கல், அஜீரண கோளாறு, சரும வியாதி, பிறப்புறுப்பு வியாதி மாதிரி எண்ணிலடங்காத வியாதிகளை குணமாக்கி மனிதனுக்கு நல்ல பலனை அளிக்கிற இயல்புடையதுதான் இந்த சென்னாயுருவி. மாமுனின்னு சித்தர்களால் போட்டப்படுகிற தெய்வீக மூலிகை தான் சென்னாயுருவி. சென்னாயுருவி வேற பொடியாக்கி அதோட கொஞ்சமா மிளகு பொடி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தா வறட்டு இருமல் விலகி சுவாச பிரச்சனை சீராகும். சென்னாயுருவி இலை சாத்த கொஞ்சமா பெருங்காயம் கலந்து சாப்பிட்டாலும் வயிற்றுவலி தீரும்னு சொல்றாங்க. சென்னாயுருவி அரிசிய வீட்டுல அரிசி கழுவிய நீர்ல லேசா கொதிக்க வச்சு சாப்பிட்டு வந்த மூல வியாதி, முளக்கட்டிகள், உடல்கட்டிகள் கூட குணமாகும். சென்னாயுருவி இலைய அரைச்சி பத்து போல நெஞ்சு மேல தடவி வந்தா நெஞ்சு குத்தல், பல்வலிகளும் நீங்குங்க. சென்னாயுருவி சமுனன்னு சொல்லப்படுற வேர் இலைகளையும் விதைகளையும் இடிச்சு தூளாக்கி அதை ரசத்துல கலந்தோ இல்லைன்னா தினமும் ரெண்டு வேளை நீர்ல இட்டு கொதிக்க வச்சோ சாப்பிட்டு வந்தா அனைத்து வகை கண் வியாதிகளும் அதிகமா பசி எடுக்கிற மாதிரி பாதிப்புகளும் சரியாகும். காதுல சீல்வடிதல நிறுத்தணும்னு நினைக்கிறவங்க சென்னாயுருவி இலைச்சாத்தா இரு சொட்டு காதல விட்டா காது சீழ்விடுதல் பிரச்சனையும் விலகுன்னு சொல்லப்படுது. இப்படி அற்புதங்கள் நிறைஞ்ச இந்த சென்னாயுருவி வேற நீங்களும் பயன்படுத்திட்டு வரதுனால ஏராளமான நன்மைகளை பெற முடியும். பொதுவாகவே இந்த நாயுருவி முழு தாவரமும் கைப்பு, தோற்பு, காரச்சுவை கொண்டது தான், வெப்பத்தன்மையும் கொண்டது தான். இதை பிரசவித்த தாய்மார்கள் வயிற்றுல இருக்கிற அழுக்கு வெளியேற்ற பயன்படுத்தலாம். நாயுருவி இலை வேற பிரத்யேகமாக மருத்துவ குணங்களும் கொண்டிருக்குது. நாயுருவி இலை நரம்புகளை வலுவாக்கும், சிறுநீரையும் பெருக்கமடை செய்யுது, ஆரோக்கியத்தையும் தருது, முறை காய்ச்சலையும் தடுக்குது, கழிச்சல், வெள்ளப்படுறது, அதிகமாக வியர்க்கிறது மாதிரியானவங்களையும் குணப்படுத்துது. நாயுருவி வேர் கருப்பு பையை சுருக்கும் தன்மையும் கொண்டிருக்குது, வாந்தியை உண்டாக்கும், கருவையும் கலைக்கும், முக வசீகரத்தையும் அதிகமாக்கும். நாயுருவி சிறுநீர் பெருக்கிறதையும், நோய் நீக்கி உடல் தேற்றத்தையும், சதை நரம்பு இதை சுருங்கு செய்கிற பண்புகளையும் கொண்டிருக்குது. அதனால கருவுற்றிருக்கிற தாய்மார்கள் இதை எடுத்துக்கிறத தவிர்த்தெடுக்க நாயுருவி செடி இலையையும் காராமணி பயிரையும் சம அளவு எடுத்து மைய அரைச்சி நீர்கட்டு இருக்கிறவங்க தொப்புள் மீது பற்று போட்டா நீர்கட்டு நீங்கி குணமாகும்னு சொல்லப்படுது. நாயுருவி செடியோட இலையை எடுத்து சாறு எடுத்து ரெண்டு சொட்டு காதல விட்டா காதல சீல்விடுதல் பிரச்சனையும் நிற்குங்க. நாயுருவி இலைய அரைச்சி நெல்லிக்காய் அளவு எருமத்தயிரில் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தா ரத்தம் மூலம் குணமாகும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மேக நோய், சிறுநீர்ல வெள்ள ஒழுக்கு, பேதி கூட குணமாகும். ஆறாத புண் கூட குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த இலைகளுக்கு இருக்குது. இதனோட இலையை அரைச்சி கட்டி வந்தா ஆறாத புண்ணும் ஆறுங்க. இதோட இலைய பருப்பு சேர்த்து சமைச்சு வாரம் ரெண்டு தடவை சாப்பிட்டு வந்தா நுரையீரல இருக்கிற சளி இருமல் எல்லாம் குணமாகும். விட்டு விட்டு வர காய்ச்சலுக்கு நாயுருவி இலையோட மிளகு பூண்டு சேர்த்து அரைச்சி மாத்திரையா உருட்டி உலர்த்தி கொடுக்க குணமாகும். மூல நோய்க்கு நாயுருவி இலை கொழுந்த பறிச்சு அதோட கொஞ்சமா மஞ்சள் கலந்து அரைச்சி மூலத்துல வச்சு கட்டி வந்தா இதமான பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு இந்த நாயுருவி செடிக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாயுருவி அஜீர்ண கோளாறு பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாகவும் பார்க்கப்படுது. நாயுருவி இலையை சாப்பிட்றது மூலமாக செரிமானம் நல்லா நடக்கவும் உதவி செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டினால நிறைய உடல்நல பிரச்சனை பலருக்கும் ஏற்படும். அப்படிப்பட்டவங்க இந்த நாயுருவி செடியை அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம். நாயுருவியோட பூவில் ஏராளமான உயிர் வலிக்கக்கூடிய எதிர்பொருள் பண்புகளும் இருக்குது. இது நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவி செய்யுதுங்க. அதனால் சில பூஞ்ச தொற்று உடல்நல பிரச்சனைகளை எளிதிலும் தவிர்த்திடலாம்னு சொல்றாங்க. நாயுருவி உடல்ல சர்க்கரை அளவு குறைக்கிற பண்பு கொண்டிருக்கிறதால இது கனிய நீரை அதிகமா சுரக்கவும் உதவி செய்யுது. இந்த மூலிகை தாவரத்துல சர்க்கரை அளவை குறைக்கிற பண்பு அதிக சர்க்கரை அளவை உருவாவதற்கு எதிராக திறம்படவும் போராடுது. இந்த தாவரத்தோட சாற்றை எடுத்துக்கொள்றது மூலமா ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும். இதனால இரண்டாம் வகை நீரிழிவு சிகிச்சைக்கு இதை பயன்படுத்த பரிந்துரைக்கிறாங்க. நாயுருவி இலையோட சாற்றை சாப்பிட்றது மூலமா சிறுநீரக கற்களை கரைக்க உதவி செய்யுது.
அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதத்தில் நாய் உருவி வேற பசை தோல் வெடிப்பு அரிப்புக்கு சிகிச்சையை பயன்படுத்தலாம். தோல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க இந்த நாய் உருவி மரத்தோட வேற பசையாக செஞ்சு சருமத்தில் பயன்படுத்திட்டு வந்தால் ஒவ்வாம தோல் தடுப்பு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த பதிவில் நாய் உருவி செடியோட பயன்களை நாம் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.